ورضوان من الله أكبر ذلك هو الفوز العظيم صدق الله العظيم الله உடைய கிருபையால் புனித ரமலானுடைய இறுதி பத்தினுடைய கடைசி ஒற்றைப்படை இரவு இன்றைக்கு வரையும் நோன்பு தராவீஹ் போன்ற நற்காரியங்களுக்கு தௌஃபீக் அளித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த ஆண்டு ரமலானுடைய கடைசி தராவீஹாகவும் இப்போது நாம் தொழுத தராவீஹ் இருக்க வாய்ப்பு உண்டு. நாளை மகரிபிலே பிறை பார்க்க வேண்டும். ஆனால் எந்த நாட்டிலுமே தெரியாத காரணத்தால் நமக்கு ஒரு நாள் முன்பு நோன்பு வைத்தவர்கள் கூட 30 நிறைவு செய்கிற சூழ்நிலையில் நாளைக்கு நமக்கு தெரிவதற்கான வாய்ப்பு என்பது மிகவும் குறைவுதான். அல்லாஹ் 30 பூர்த்தியாகி தருவானாம். ஒருவேளை இந்த தராவீஹ் கடைசியாக இருக்கிற பட்சத்தில் இந்த கடைசி முடிவு நன்மையாக அமைய வேண்டும். ரமலானுடைய இறுதிப்பத்தின் ஒற்றைப்படையில் இது கடைசி ஒற்றைப்படை எனவும் 27 காட்டிய ஆர்வமும் அமல்களில வேகமும் அந்தளவிற்கு இல்லாவிட்டாலும் கூட இந்த இரவு என்பது ஒன்றுமில்லாமல் போய்விடக்கூடாது. எனவே 29 இந்த இரவிலும் முடிந்தால் அவரவர்கள் வீடுகளிலே ஏதாவது சில நேரம் கொஞ்சம் குரான் ஓதுவது, திக்ர் செய்வது, குறைந்தபட்சம் கண்டிப்பாக தவறாமல் இன்றைய இரவினுடைய தஹஜ்ஜத்தை நிறைவேற்றுவது இன்ஷா அல்லாஹ். முடிவு எப்போதும் நல்ல முடிவாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு முடிவின் போதும் ஒரு முஃமின் சோதிக்கப்படுகிறான். அதனால் தான் எல்லா முடிவுகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவனமாக பார்ப்பார்கள். தொழுகைக்கு சலாம் கொடுத்த உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலதீம் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அமலை முடித்தாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலதீம் என்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹஜ்ஜில் எல்லாம் முடிச்சு அரஃபாவுக்கு வந்துட்டேன்னா அரஃபால வந்த உடனே அஃபீது மின் ஹைது அஃபாதுன்னாஸ் வஸ்தக்ஃபிருல்லாஹ். அரஃபா வந்தால் கிட்டத்தட்ட ஹஜ்ஜு முடியுதுன்னு அர்த்தம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்கள். ஒவ்வொரு அமலுடைய முடிவையும் அழகாக்குவது என்பது மிக நல்ல ஒரு வேலை. அந்த அடிப்படையில் ரமலானில் நாங்கள் நோன்பு வைத்தோம், நாங்கள் தராவீஹ் தொழுதோம், நாங்கள் தான தர்மங்கள் செய்தோம் என்றெல்லாம் இருப்பதை விட அந்த முடிவு முக்கியமான. கடைசி முடிவு எப்போ நல்லா இருக்கணும். அதனால் இந்த கடைசி இரவு சங்கைப்படுத்தப்பட வேண்டும். இதே போல ஒரு முக்கியமான இன்னொரு செய்தி உங்கள்கிட்ட சொல்லணும். பெருநாளுடைய இரவு துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற இரவு. நிறைய பேர்த்துக்கு அது தெரியறதில்லை. இந்த ஒத்தப்பட 5, 27, 29 அதோடு முடிச்சிடுறாங்க. விடிந்தால் பெருநாள் என்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் தஹஜ்ஜத்து கூட தொழுகிறதில்லை. அந்த இரவு வருஷத்தில் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய 4-5 இரவுகளில் அந்த இரவு முக்கியமானது. 2 பெருநாளுடைய இரவும் விடிந்தால் பெருநாள் அதிகமான ஆண்டுகளில், இந்த வருஷம் அல்ல அதிகமான வருஷங்களில் ஷாப்பிங்கில் நிற்போம், டைலர் கடையில் நிற்போம், இறைச்சி கடையில் நிற்போம், எங்கெங்கேயோ நிற்போம், அந்த இரவு வீணாகும். அந்த இரவு பெண்கள் அலங்காரத்தில் போகும், மருதாணியில் போகும், துணி எடுத்து வைப்பதில் போகும், தஹஜ்ஜத்து மிஸ் ஆகிவிடும். ஒரு மாதம் பூரா செஞ்ச அமலுடைய கடைசி அசிங்கமாச்சுன்னா, கடைசி அழகா இல்லைன்னா வாழ்க்கையில் எதுவுமே நல்லா இருக்காது. அதனால் இந்த ரமலானை, இதனுடைய கடைசியை நாம் அழகுபடுத்த வேண்டும். அது இந்த இரவும் இன்ஷா அல்லாஹ் நாளைய இரவும். இந்த லாஸ்ட்டு 2 நைட்டு ரொம்ப முக்கியமான. அந்த கடைசி இரவுகளை அழகுபடுத்துவதன் மூலம் மாதம் முழுக்க உள்ள எல்லா அமல்களும் அழகாகிவிடும். கோட்டலில் பாஸ் ஆகிட்டோம், ஆஃபேலியில் பாஸ் ஆகிட்டோம், ஆனுவலில் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சது, ஒன்றுமில்லை. நாங்கள் பாதி கிணறு தாண்டிட்டோம், முக்காவாசி திணறும் தாண்டிட்டோம், வேஸ்ட்டு. முழுசாக தாண்டி ஆக வேண்டும். அல் இப்ரத்து பில் ஹவாதீம், முடிவுகளை வைத்துத்தான் கவனிக்குதல்.
முடிவுகள் எப்பவுமே அழகாக ஆக வேண்டும். எந்த முடிவாக இருந்தால் அல்லாஹ் பல பேருக்கு கடைசி முடிவு, ஒரு ஹதீஸ் இப்படி வருது, ஒரு மனிதன் சொர்க்கவாசிகளின் அமலை செய்து கொண்டே வருவான் வாழ்க்கை பூரா. சொர்க்கத்துக்கும் அவனுக்கும் கொஞ்ச தூரம் தான் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், இன்னர் ரஜுல யஅமலு அமல அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளுடைய அஹ்லுல் ஜன்னாவுடைய அமலை செஞ்சுக்கிட்டே வருவான். ஹத்தா யகூன பைனஹு வபைனஹு திரா, அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில ஒரு முளம் தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நெருங்கிட்டான் கடைசி நேரம் ஒரு நரகவாசியின் அமலை செய்து நரகத்திற்கு போய்விடுவான். நல்லா பாதுகாக்கணும். ஒரு மனிதன் காலம் முழுக்க நரகவாசியை அமல் செஞ்சுட்டே வருவான். காலம் முழுக்க குடிகாரன், காலம் முழுக்க வட்டிக்காரன், கடைசியாக வருவான். அவனுக்கும் நரகத்திற்கும் இடையில் உறுஜான் இருக்கிற போது சொர்க்கவாசிகளாக உள்ளவர்கள் செய்கிற அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு வேலையை செய்து அவன் சொர்க்கவாசியாக மாறிவிடுவான். நம்ம செய்கிற அமல்கள்லாம் கேள்விக்குறியாகுதுன்னு நினைக்க வேண்டாம். முடிவு எப்பவுமே நல்லா இருக்கணும், முடிவுகள் அழகாக வேண்டும். அது இந்த ரமலானுடைய முடிவை மட்டும் நான் சொல்லலை, வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் முடிவு அழகாக இருக்க வேண்டும். ஒரு நாள்னா அந்த நாளுடைய முடிவு நல்லதாக இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி துவா செஞ்சுட்டு அவங்க ஓத வேண்டியதெல்லாம் ஓதிட்டு, பிஸ்மிக் அல்லாஹுமா மூத்துவா ஐயா, அல்லது அல்லாஹுமா பிஸ்மிக்கா மூத்துவா எல்லாம் சொல்லிட்டு அந்த நாளின் முடிவை அழகாக்குவது, அந்த வாரத்தின் முடிவை, அந்த வருஷத்தின் முடிவை, இப்படியெல்லாம் முடிவுகள் நல்லதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சில பேருக்கு மௌத்து அப்படியெல்லாம் அமைச்சிருவான், சொர்க்கவாசிகளைப் போல் அமைத்து விடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூருக்கு போயிருந்தப்போ ஒரு டென்ட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருந்தப்போ குதிரையில் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து கிராமவாசி, மரியாதையெல்லாம் தெரியாதவருக்கு. அங்கே ஒட்டகத்தில் உட்காந்துக்கிட்டே கேள்வி கேட்குறார். கீழே உட்காந்துருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட முதல்ல மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிற அதபு வந்து அது இல்லை. இறங்கி வந்து மண்டி போட்டு உட்காந்து பவ்யமாக பேசணும். அந்த கிராமவாசிக்கு அவ்வளோ தெரியாது. ஒட்டகத்திலேயே உட்காந்துட்டு கேட்குறார். இப்படி வச்சுக்கிட்டு அல்லிம் நீ மீமா அல்லமக்கல்லா, உங்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தது என்ன விஷயம் எனக்கும் சொல்லி கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னார். தஃப்சீர் இப்னு கதீரில் இந்த செய்தி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மேலே உட்காந்து கேட்குறவங்கள்ட்ட ரொம்ப நேரம் பயானெலாம் பண்ண முடியாது. சும்மா அஞ்சு கடமையை மட்டும் சொன்னாங்க. தஷது அல்லா இல்லாஹ இல்லல்லா ஒ தஷது அன்னி ரசூலுல்லா, அல்லாஹ் ஒருத்தந்தான் சொல்லு, நான் ரசூல்லான்னு சொல்லு. ஒ துகீம சலா, தொழுகு தொழுகு, ஒ தூத்தி ஜக்கா, ஜக்காத்து கொடுத்துரு, ஒ தசூம ரமலான, ரமலான் நோம்பு வச்சிரு, ஒ தஹஜ்ஜுல் பைத, பைத்துல்லாவை போய் ஹஜ்ஜு செஞ்சிரு, இதை மட்டும் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஒரு மேலே உட்காந்துருந்தவர் உட்காந்துருக்கிறப்ப அந்த ஒட்டகத்துக்கு என்ன நடந்துச்சோ தெரியல, காலை ஒரு துள்ளு துள்ளுச்சார். ஒரு காலை துள்ள துள்ள ரசூலுல்லாவை பார்த்து அவர் சொன்னதை திரும்ப சொல்கிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வ அன்னி ரசூலுல்லா, விழுந்தவர் கழுத்தில் விழுந்து அப்படி மௌத்து. கலிமா மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். வாழ்க்கையில் எதுவும் பண்ணல, எந்த அமலும் செய்யல. இதே இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லதீன ஆமனு வலமில் பிசு ஈமானகும் பெருமின் உலாய்க்கலகும் லம்னுவகும் மூத்தகும், அண்ணாமுடைய ஒரு சூராவுக்கு விளக்கம் எழுதுகிறப்போ இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த நிகழ்ச்சியில் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னதாக எழுதியிருக்கிறார். வைதா ரஐதுமுல்லதீன அமலு கலீலன் வ உஜிரு கதீரன், யாராவது கம்மி அமல் செஞ்சு எக்கச்சக்க கூலி வாங்குற ஆளை பார்க்குறதா இருந்தால் இவரை பார்த்துங்க அப்படின்னு அவர் விழுந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அமல் ஒன்றுமே இல்லை, கம்மி அமல் கூட இல்லை, பூஜ்யம் எதுவுமே கிடையாது. சில பேருடைய முடிவு இப்படி அழகாக இருக்கும். அவர் வாழ்க்கையில் அவரோ அவருடைய குடும்பமோ அவரை சுற்றி உள்ளவங்களோ அவர் வாழ்ந்த கிராமமோ யாராவது நினச்சிருப்பாங்களா இவர் ஷஹாதத்தில் மௌத்தாகுவார்ன்னு, ஷஹாதத்தோடு அவர் இறந்து போய்விடுகிறார். அல்லாஹ் முடிவெடுத்தால் நிறைய பேருக்கு அதனுடைய முடிவுகளை ரொம்ப அழகாக்கி கொடுத்துருவோம். ஆசிம்னு ஒரு சஹாபி, ஆசிம் ரதியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபருக்கு போயிருக்கிறார் போர்க்களத்தினுடைய நேரம். அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ் கூடாரத்தில் இருக்காங்க, இவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டே வர்றார்.
ஆடு மேய்ச்சிட்டு வர்றாரு. யாரோ ஒரு முதலாளியோட ஆடு, இவர் மேய்ச்சிக்கிட்டே வர்றாரு. பெரிய ஆட்டு கூட்டம், எல்லாம் அங்கங்கே ஆளுகளாக இருக்கிறத பார்த்தோன்னே, என்னடா இங்கே நடுக்காட்டில் இப்படி ஆளுகன்னு சொல்லிட்டு, நீங்களாம் யார் என்ன, நாங்களாம் இந்த மாதிரி சஹாபாக்கள் அப்படின்னா, அந்த மக்காவில் வந்திருக்காரு மதினால முகம்மதுன்னு சொல்லுவாங்களே, ஆமாம் அவங்க தான் உள்ளே இருக்காங்க அப்படின்ட்டு அவர் ஆசையில் இந்த சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாரு. நான் போய் அவரை பார்க்கலாமா, ஆடு மேய்க்கிற இடையன், ஒன்றுமே இல்லாத சாதாரணமான ஒரு ஆள், நான் போய் பார்க்கலாமா அப்படின்னா, சஹாபாக்களும் போகலாமே அப்படின்ட்டாங்க. அவருக்கு கை கால் ஓடலை. இந்த முகம்மது அப்படி இப்படின்னு ரொம்ப பயங்கரமாக சொல்கிறாங்க, நான் போய் உள்ளே பார்க்கலாமான்ட்டு போயிட்டார். நேரம் உள்ள போய் கொஞ்ச நேரம் உட்காந்தார். சல்லா அலி செல்வம் ஷஹாதத் சொல்லி கொடுத்தாங்க. அந்த இடையர் இஸ்லாத்தில் சேர்ந்தார். எங்கே போகிறீங்க என்னன்னு கேட்டார். இந்த மாதிரி நாங்கள் போருக்காக இங்கே வந்திருக்கோம், நானும் உங்கள் கூட வர்றேன்னாரு. அப்போ அவர் கைமா இப்போ தான் சொல்லியிருக்காரு. சல்லா அலி சொன்னாங்க, யாருடைய ஆடு மேய்ச்சிட்டு வரும், இன்னும் கோத்திரத்தாருடைய ஆடு, நீ அதை கொண்டு போய் ஒப்படைக்கணும், அப்படி போருக்கு வர வேண்டாம், இல்லை நான் வரணும், எனக்கு ஆசையாக இருக்குது, நான் அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிறார். அவருடைய ரொம்ப ஆர்வத்தை பார்த்துட்டு வெளியே வந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடுகளை எல்லாம் வரிசையாக நிறுத்துறாங்க. ஆடு வரிசையாக யூனிஃபார்மாக போகிற மாதிரி நிறுத்தியாச்சு. சீரு பிஸ்மில்லா அப்படின்னு கை வச்சு நடங்க அப்படின்னாங்க. அது இவர் ஓட்டிட்டு போனால் என்ன நேர்த்தியாக வீட்டுக்கு போகுமோ அதே மாதிரி போயிடுச்சு. ஒரு ஆள் முன்னாடியும் ஒரு ஆள் பின்னாடியும் இருந்து ஆட்டு மந்தையை நம்ம ஓட்டிகிட்டு போனோம்னா அது எப்படி கரெக்டாக வீட்டுக்கு போகுமோ அதே மாதிரி கரெக்டாக போயிடுச்சு. இவர் அப்படியே போரில் கலந்துக்கிட்டார். நிறைய பேர்த்துக்கு இவர் இஸ்லாத்தில் சேர்ந்தது தெரியாது. கூடாரத்துக்குள்ளே ஒரு ஆடு மேய்க்கிறவர் போனாருங்கிறத ஒரு நாலஞ்சு சஹாபிகள் பார்த்துருக்காங்க அவ்வளோதான். உள்ளே போனார், கொஞ்ச நேரம் அப்புறம் போர் ஆரம்பிச்சிருச்சு. போரில் ஷஹீத் ஆகிட்டார். ஷஹீத் ஆகிட்டார். கேள்வி கணக்கு இல்லாமல் சுகணும். வாழ்க்கையில் இன்னும் சஜிதா செய்யலை, தொழுகலை, தொழுகலை, ஓதலை, நோன்பு வைக்கலை, எந்த அமலும் இல்லை. அவருக்கு ஆசின்னு பேர். இதில் என்னன்னா, சஹாபாக்கள் யாரும் அந்த சடலத்தை முஸ்லீம்கள் சடலமாக எடுக்கலை. காரணம் யாருக்கும் அடையாளம் தெரியல. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, எங்கே அந்த ராயுல் கனம், அந்த ஆடு மேய்க்கிறவர் எங்கேம்பாங்க. அப்புறம் போய் விசாரித்து தொலாவி எடுத்துகிட்டு வந்தால் அவர் ஷஹீத் ஆகிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கல்ல அமலுஹு வ கஸ்ர அஜ்ருஹு, எக்கச்சக்கமான கூலியை வாங்கிட்டார், ஆனால் அமல் ஆக கம்மியாக பண்ணிட்டார். அமல் குறைவு, கூலி எக்கச்சக்கம், முடிவு அழகாகிறதுங்கிறது இதுதான். அல்லாஹ் நினைச்சா யாராவது நல்லடியார்களுக்கு முடிவுகளை இப்படியெல்லாம் அழகாக்கி விடுவார். அதனால் நாம் ரொம்ப பயங்கரமான இபாதத் செய்கிறோன்னெல்லாம் யாரும் மனசில் பெருமையாக வச்சிடக்கூடாது. இந்த லாஸ்ட் டர்ன் எப்படி இருக்கோ அப்படி தான், இன்னமில் இபரத்து பில் ஹவாத்தீம், முடிவுகளை வைத்து தான் தீர்மானிக்கப்படுகிறது. நாம் இத்தனை ஹஜ்ஜு பண்ணிட்டோம், நாம் இத்தனை உம்ரா பண்ணிட்டோம், நம்ம இவ்வளோ காலம் தஹஜ்ஜு தொழுதுட்டோம். எந்த மனுஷனும் தன் அமல் மீது பெருமை கொள்ளவும் கூடாது, அடுத்தவனை பார்த்து அவன் மோசன்ற முடிவுக்கும் வரக்கூடாது. அல்லாஹ் எந்த ஹிதாயத்தை எங்கே எப்போ நசீபாக்குவான்னு தெரியாது. அவன் முடிவு அழகாகிவிடக்கூடும், நம்முடைய முடிவு அசிங்கமாகிவிடவும் கூடும். அல்லாஹ் காப்பாற்றணும். அதனால் இறைவன் அந்த முடிவுகளை அழகாக்கிறான், சில பேருக்கு அந்த நசீபுகளை தருகிறான். யமன்கார் ஒருத்தர் மஸ்ஜிது நபவிக்கு வருவார். அல்லாமா இப்னு ஹல்கான் ரஹ்மத்துல்லா அலி அவர்கள் வஃயாத்துல்லா ஐயான்னு ஒரு கிதாப், அதில் இந்த செய்தி எழுதியிருக்கிறார். யமன்கார் மதீனால இருந்தார். ஓத தெரியாது குரான், குரான் ஓத தெரியாது, உம்மி, படிக்க ஓதற்கெல்லாம் தெரியாது. டெய்லியும் கரெக்டாக மஸ்ஜிது நபிக்கு வருவார். இப்படி பார்ப்பார் யார் காலியாக இருக்கிறாங்க. யாராவது சும்மா உட்காந்துருக்காங்கன்னா அந்த மஸ்ஜிது நபியிலேருந்து டக்குன்னு குரான் எடுத்து கொண்டு போய் அவர்கிட்ட குரானை கொடுத்து கொஞ்சம் ஓதுங்களேன் நான் கேட்டுக்கிறேன் அப்படிம்பார். அவங்கள்ட்ட ஓத கொடுத்துட்டு உட்காந்துக்குவார். அப்படியே குனிஞ்சு மண்டி போட்டு உட்காந்துருப்பார். டெய்லி இதுதான் வேலை. ஒரு ஒரு ஓய்வு நேரத்தில் அப்படி வர வேண்டியது, மஸ்ஜிது நபி இப்படியே பார்க்க வேண்டியது, யார் இருக்கான்னு பார்த்து குரானை கும்பி கொடுக்க வேண்டியது, கொடுத்துட்டு உட்காந்துக்க வேண்டியது. அவங்க கொஞ்சம் நேரம் ஓதி காட்டின உடனே ஜசாக்கல்லான்னு சொல்லிட்டு குரானை வாங்கி கும்பி வச்சுட்டு போயிடுவார். தொழுதுட்டு வழக்கமாக தொழுகிறவர் தான். இந்த மாதிரி ஒரு அமல் எப்பவுமே இருக்குது. கரெக்டாக அன்னைக்கும் வர்றார் அந்த யமனி, குரான் எடுக்கிறார், கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறார், ஓதி காட்டுங்கிறார், அவர் ஓதி காட்டுறார். ஓத ஓத சஜிதா வருது.
சஜிதா வந்தவுடனே ரெண்டு பேரும் சஜிதாவுக்கும் போனார்கள். ஓதனவரும் எந்திரிச்சிட்டாரு, இவர் எந்திரிக்கல, ரூபு போய்விட்டது. யார் டெய்லியும் மஸ்ஜிது நபவியில் மற்றவங்கள்ட்ட குரானை கொடுத்து யார் ஓதி கேட்பாரோ அந்த யமன் நாட்டை சார்ந்த உம்மி, அல்லாஹ் வந்து அவருடைய முடிவை சஜிதாவில் மஸ்ஜிது நபவியில் ரவுதாவுக்கு பக்கத்தில் அவர் ரூக வாங்கணும்னு எல்லாம் முடிவு பண்ணியிருக்கான். முடிவுகள் அழகாகுவது என்பது இதுதான். எந்த செயலாக இருந்தாலும் அதனுடைய முடிவு அழகாக செய்யப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் ரமலானுடைய கடைசி, ஏதோ பெருநாள் வந்துருச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சுங்கிற மாதிரி உள்ள அந்த மகிழ்ச்சி ஆரவாரங்களில் போய் இபாதத்து கட்டக்கூடாது. நம்ம தஹஜ்ஜதோ இதோ மிஸ் ஆகிடக்கூடாது. அதனால் இன்று இரவும் நாளைய இரவும் இன்ஷா அல்லாஹ் மிக சரியாக பயன்படுத்துங்கள். மறக்காமல் தஹஜ்ஜத்து தொழுங்கள். உலகத்தை விட்டு இந்த முசீபத்து போவதற்கு துவா செய்யுங்கள். அல்லாஹ் நம்முடைய மாதம் முழுக்க நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக இன்ஷா அல்லாஹ். பெருநாள்